இந்த ஜூலை மாதத்தோட முதல் வாரத்துல குறிப்பா இந்த 2021ஆம் ஆண்டோட இந்த 6 மாத காலத்துல இந்த கொரோனாக்கு மத்தியிலும் கடவுள் நம்ம எல்லாரையும் நல்லபடியா பாதுகாப்பா வச்சிட்டு இருக்காரு. சோ அதுக்காகவும் வாரம் வாரம் இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமா நாங்க உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல கடவுள் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறோம். இப்பவும் நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல ஜபத்துடன் ஆரம்பிப்பதற்காக நம்முடைய ஆலயத்தின் போதகர் எங்கள் கிருபையுள்ள நல்ல தந்தையே ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பெரியவரும் வல்லவரும் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் செயலாற்றுகின்றவருமாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உண்மையாய் உம்மிடத்திலே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரே இவைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதிலே ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். விசேஷமாக எங்கள் சிறு பிள்ளைகள் மத்தியில் நீர் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு நிறைவாக்கி தாரும் ஆண்டவரே. அவ்விதமாக எங்கள் திருச்சபையின் இருக்கின்ற ஆண்டவரே ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள் அவர்கள் இந்த லாக்டவுன் காலங்களிலும் தங்களுடைய நேரங்களை இவ்விதமாய் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் அவர்களுக்கு நிறைவாக்கி தந்து வருகிறீர். ஆம், தொடர்ந்து ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் கேள்விப்படுகின்ற வண்ணமாக இன்னும் சில காலங்களில் இந்த கடினமான சூழல்கள் எங்களிலிருந்து மாறிப்போகும் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையில் தேவரே நீர் இறங்கி விசேஷமாய் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து மறுபடியுமாக இந்த கல்வி ஆண்டிலே பிள்ளைகள் அவர்கள் பள்ளிக்கு செல்லத்தக்கதான சூழ்நிலைகளை நீர் கட்டளையிட்டு தந்துவிட வேண்டும் என்றும் எந்த விதமான குறைவும் இல்லாமல் எங்களை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீர் உமக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று நஞ்சுகிறோம். நீர் பிள்ளைகளை நேசிக்கின்றவர். ஆம் தேவரீர், அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தீர் என்று என்கின்ற வண்ணமாக இன்றும் இந்த கல்வியாண்டை நாங்கள் துவங்குகின்ற அந்த நிலையிலே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் கல்விச்சாலைக்கு சந்தோஷத்தோடு செல்லக்கூடிய நாட்களை உருவாக்கி தந்திட வேண்டும் என்று அஞ்சுகிறோம். ஆண்டவரே எங்கள் ஆசிரியர்களையும் நீர் ஆசீர்வதியும். அவ்விதமாக ஆண்டவரே சிறப்பாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு உம்முடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்கின்ற சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களோடு உம்முடைய தெய்வீகம் இருந்து அவர்களை வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் அல்லாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியான வைக்கும் நாம் அனைவரோடும் இன்று வெறும் சதாகாலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். இப்போ நம்ம சண்டே ஸ்கூலோட முதலாவது செஷனான சிங்கிங் செஷனுக்குள்ள போக போறோம். இந்த வாரமும் நமக்காக பிகினர் பிரைமரி டீச்சர்ஸ் அக்காங்கெல்லாம் வந்து நம்ம கூட எந்த பாட்டு பாடி எந்த பாட்டுக்கெல்லாம் ஆக்ஷன் செய்ய வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். I'm in and out and up and down and happy all the time. I'm in and out and up and down and happy all the time. Since Jesus Christ came in, cleansed my heart from sin. I'm in and out and up and down and happy all the time. நான் உள்ளம் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாயுள்ளேன். நான் உள்ளம் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாயுள்ளேன். என் இயேசுவுளே வந்தார், என் பாவம் போக்கினார். நான் உள்ளம் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாயுள்ளேன். ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சிருந்தா பேசு நம்ம வாழ்வு. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சிருந்தா பேசு நம்ம வாழ்வு. உலகத்துக்கும் மனுஷனுக்கும் ஊழியம் செய்யாம இயேசுவுக்காய் வாழும் போது ஜாலி ஜாலி. உலகத்துக்கும் மனுஷனுக்கும் ஊழியம் செய்யாம இயேசுவுக்காய் வாழும் போது ஜாலி ஜாலி. இதயத்துல வேணும் ஹோலி, இதயத்துல வேணும் ஹோலி. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சிருந்தா வேஸ்ட் நம்ம வாழ்வு. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு விழுந்தா வேஸ்ட் நம்ம வாழ்வு வாழ்வு வாழ்வு. Bari kudura, bari kudura, kodi pottadu yaare. Bari kudura, bari kudura, kodi pottadu yaare. Andavar potta design ella alaga irukku paaru. Andavar potta design ella alaga irukku paaru. Ottakichiviki ottakichiviki vayathirukariye. இப்போ அடுத்து வேதாகமத்திலிருந்து மனப்பாட வசனத்தை கத்துக்க போறோம். இந்த வாரம் நமக்கு ஒரு மனப்பாட வசனத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக ஷீபா ஜான் அக்கா வந்திருக்காங்க. அக்கா வர்றதுக்கு முன்னாடி உங்களோட பைபிள், நோட் புக், பென் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அக்கா சொல்ற அந்த வசனத்தை உங்க சண்டே ஸ்கூல் நோட் புக்லயும் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்க போறீங்க. இப்போ இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனம் ஷீபா ஜான் அக்கா. ஹாய் குட்டீஸ், இந்த வாரம் மெமரி வர்ஸ் படிக்கலாமா? போன வாரம் சொன்ன மெமரி வர்ஸ் எல்லாம் படிச்சுட்டீங்களா? மம்மி டாடி கிட்ட சொன்னீங்களா? இந்த வாரம் கூட நம்ம ஒரு ஈஸியான மெமரி வர்ஸ் படிக்க போறோம். படிப்போமா? யோவான் 20:29. யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வசனத்துல ஏசப்பா இப்ப என்ன பண்ணாங்க, உயிர்த்தெழுந்து வந்துட்டாங்க. ஏசப்பா உயிர்த்தெழுந்து வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீட்டுல யூதர்களுக்கு பயந்துட்டு பூட்டிட்டு இருக்காங்க. பூட்டிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஏசப்பா அவங்க மத்தியில ஏசப்பா நிக்கிறாங்க. அப்ப எத்தனை சீஷர்கள் அந்த இடத்துல இருக்காங்கன்னா, 10 சீஷர்கள் தான் இருக்காங்க. 10 சீஷர்கள் இருக்கும் போது ஏசப்பா வந்துட்டு போனப்போ அப்போ அவங்க யாரும் இல்ல, தோமா மட்டும் இல்ல. யாரு? நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட். நமக்காக என்ன பண்ணாங்க, தோமா இங்க ஊழியம் பண்ணாங்கன்னா அந்த அதே தோமா தான் அன்னைக்கு ஏசப்பாவோட சீஷரா இருந்தவர் பண்ணாரு, அந்த இடத்துல இல்ல. அப்போ மற்ற சீஷர்கள்லாம் தோமா வந்தோடனே சொல்றாங்க, இந்த மாதிரி ஏசப்பா வந்தாங்க அப்படின்னு சொன்னும் போது என்ன பண்ணாரு அவரு? நம்பல. நான் என்ன பண்ணுவேன், அவர் வந்தோடனே அவரோட கையில இருக்க காயங்களுக்குள்ள என் விரலை விட்டு பார்க்கணும், அப்புறம் அவரோட விழால என் கைகளை வச்சு பார்த்தாதான் என்ன பண்ணுவேன், விசுவாசிப்பேன்னு சொல்றாரு. விசுவாசிப்பேன்னு சொன்னோடனே என்ன பண்றாங்க, அப்புறம் ஏசப்பா என்ன பண்றாங்க, மறுபடியும் ஒரு 8 நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, ஏசப்பா அந்த இடத்துக்கு மறுபடியும் சீஷர்கள் எல்லாம் கூடி இருக்காங்க. அந்த இடத்துல கோமாவா இருக்காரு. அப்ப என்ன பண்றாங்க, ஏசப்பா அங்க வராங்க. அப்போ தோமா என்ன பண்றாரு, தோமா பத்தி ஏசப்பா சொல்றாங்க, என்னோட கைகள்ல காயங்கள்ல இருக்க அந்த ஓட்டையில நீ உன்னோட விரலை விட்டு பாரு, என்னோட விழாவில உன்னோட கைகளை போடு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, ஏசப்பா அப்போ என்ன சொல்றான், ஆண்டவரே தேவரேன்னு சொல்லி என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட பேசுறாரு தோமா. அப்போ ஏசப்பா அவர்கிட்ட சொல்ற வசனம் தான் இது. ரொம்ப ஈஸியான வசனம் தான். குட்டி பிள்ளைங்களாம் சீக்கிரம் படிச்சிருவீங்க. நம்ம ஒரு தடவை தமிழ்ல சொல்லுவோமா? யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னொரு தடவை சொல்லலாமா? நம்ம இப்போ நமக்குரிய இயேசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறத மட்டும் சொல்லுவோம், சரியா? நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோவான் 20:29. இப்ப நம்ம ஒரு தடவை இங்கிலீஷ்ல படிச்சிருவோமா இந்த வசனத்தை? ஜான் chapter 20 verses 29. Then Jesus told him, because you have seen me, you have believed. Blessed are those who have not seen and yet have believed. In the memory verses உங்களோட நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு மெமரி வர்ஸோட நம்ம பார்ப்போம். உங்க மம்மி டாடி கிட்ட எல்லாம் சொல்லுங்க, ஓகேவா? பாய். யோவான் 20:29 இருந்து ஷீபா ஜானக்கா சொன்ன வசனத்தை உங்க நோட் புக்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வாரம் ஃபுல்லா காலையில எழுந்திரிச்சு நீங்க பிரேயர் பண்ணும் போது இந்த வசனத்தையும் ஒரு தடவை சொல்லி பிரேயர் பண்ணிக்க போறீங்க, சரியா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன வாரம் நமக்காக சூசனக்கா வேதாகமத்துல இருந்து ஏசப்பா உயிர் தந்ததுக்கு அப்புறம் நடந்த சில உண்மை சம்பவங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதோட கண்டினியூஷனா தான் நம்ம இந்த வாரமும் பார்க்க போறோம். ஏசப்பா உயிர் தந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அவர் யாரெல்லாம் மீட் பண்ணலான்றத கண்டினியூஷனா தான் இந்த வாரம் நமக்காக சொல்வதற்காக சூசனக்கா எல்லாம் பாட்டெல்லாம் பாடி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பைபிள் ஸ்டோரிக்குள்ள போகணும். லாஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ஏசப்பா உயிரோட எழுந்து என்ன பண்ணாருன்றத பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதோட கண்டினியூஷன் தான் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீக் எதோட முடிச்சோம் அப்படின்னா, சீஷர்களை சந்திச்சு எல்லாரும் ஹாப்பியா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதுல ஒரு சீஷன் இல்லைன்னு சொன்னேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ். ஸோ அந்த சீஷன் தான் வந்து இல்லை. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, சீஷர்கள் ஒரு தோமா வந்தோடனே அவர் சொல்றாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஜீசஸை பார்த்தோம் அப்படின்னா வந்து அவரை நம்பவே இல்லை. அவர் வந்து நான் வந்து நம்ப மாட்டேன், நான் வந்து ஜீசஸோட அந்த ஆணி தழும்பெல்லாம் பார்த்துதான் நான் வந்து நம்புவேன், நீங்க வந்து சும்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க, முடியல. அப்புறம் ஒரு 8 days போச்சு. போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி எல்லாம் சீஷர் எல்லாம் ஒன்னா இருக்காங்க. அப்போ வந்து தோமாவும் கூட இருக்காரு. எல்லாம் கதவை ஜன்னெல்லாம் அடைச்சிருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு நடுவில் ஜீசஸ் வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் பயங்கர ஆச்சரியமா பாக்குறாங்க. தோமாக்கு இன்னும் பயங்கர ஆச்சரியம். அப்போ ஜீசஸ் என்ன பண்றாரு, கரெக்டா தோமாவை பார்த்து, நீ வந்து என்னோட காயப்பட்ட கரத்தெல்லாம் பார்த்து காயத்தெல்லாம் பார்த்தாதான் நம்புறேன்னு சொன்னல, சரி வந்து பாரு, என்னோட ஆணி காயத்தை பாரு, அப்புறம் இடுப்புல வந்து அவங்க ஈட்டியால குத்தின காயத்தை பாரு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு இப்போ தோமாக்கு எப்படி இருக்கும்ல, அவருக்கு வந்து பயங்கர சந்தோஷம். பிளஸ் கொஞ்சம் இப்படி நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, என் ஆண்டவனே என் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து போய் அப்படியே வணங்குறாரு. ஸோ வணங்கி அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து அவர்கிட்ட என்ன சொன்னாருன்றதான் நம்ம மனப்பாட வாசனமாக பார்ப்போம். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த தோமா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? அந்த தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் வந்து இந்த தோமா பேர்ல தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செஞ்ச ஒரு ஊழியக்காரர் தான், ஒரு சீஷர் தான் வந்து இந்த தோமா. ஸோ எப்படி இல்லை, கடவுள் வந்து அவரை பார்த்து அப்புறம் இந்தியாவுக்கு வந்து நமக்கு ஊழியம் செஞ்சு இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்ல தான் வந்து அவரை கொலை பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பேரு. அப்புறம் அவரோட கல்லறை பார்த்தீங்கன்னா செயின்ட் தோம்னு ஒரு சர்ச் இருக்குல்ல சிட்டிக்குள்ள, ஸோ அங்கதான் வந்து அவரோட கல்லறை இருக்கு. அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய சர்ச். ஸோ எவ்வளோ சூப்பர்ல, நம்ம ஒரு சீஷனே வந்து நமக்கு இவ்வளோ பக்கத்துல வந்து வந்திருக்காங்க. சரியா, இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த சீஷர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன, அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? மோஸ்ட் ஆஃப் த சீஷர்கள் மீன் பிடிக்கிறது இல்லையா? ஸோ அவங்க அதுதான் அவங்களோட தொழிலாக இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க எல்லாம், சரி நம்ம மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட் வந்து பேதுரு, அதுக்கப்புறம் யோவான், நத்தானே, இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு 7 பேர் வந்து மீன் பிடிக்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கடல்ல போய் மீன் பிடிக்கும் போது ஒரு மீனும் கிடைக்கல. நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்றாங்க மீனை, விடிய காலையில ஆகுது. அப்போ வந்து இந்த ஷோர்ல வந்து ஒருத்தர் நிக்கிறாரு. நின்றுட்டு வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா, அவங்க கிட்ட மீன் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவங்க வந்து ஒன்றுமே இல்லை, நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறோம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வலையை தூக்கி ரைட் சைடு போடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவங்கெல்லாம் யாரும் மீன் பிடிக்கிறவங்க கிட்ட அந்த ஜீசஸோட இருந்த அந்த ஒரு ஃபியூ இயர்ஸ் தவிர மிச்ச டைம் எல்லாருமே இவங்க என்ன பண்ணாங்க, மீன் தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. மேபி சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவோட போய் பிடிச்சிருக்கலாம். அப்போ வந்து நைட் ஃபுல்லா வந்து ரைட் சைட் போடாம இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ ட்ரை தான் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அவர் சொன்னோடனே அவங்க என்ன பண்றாங்க, ரைட் சைடு அந்த வலையை தூக்கி போடுறாங்க. போட்ட உடனே வந்து அவ்வளோ மீன், அந்த வலை நிறைய வந்து மீன் வந்து கிடைச்சது. அப்போதான் இவங்க நல்லா பாக்குறாங்க, அது யாருன்னு பார்த்தோன்னா அந்த ஆளு தினமும் ஜீசஸ் தான். அப்போ யோவான் தான் அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு வந்து பேதுருக்கு சொல்றேன், அது வந்து நம்ம ஏசப்பா அப்படின்னு சொன்னோன்னா பேதுருக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம். அவருக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்றாரு, அந்த போட்ல வந்து கரைக்கு போற கூட வந்து அவருக்கு பொறுமை எல்லாம் அப்படியே தண்ணியில குதிச்சிடறாரு. தண்ணியில குதிச்சுட்டு நீந்தியே வந்து போயிடுறாரு. அவ்வளோ ஆசை ஜீசஸை பார்க்கறதுக்கு. ஸோ இவர் போயிட்டாரு. பின்னாடியே வந்து மற்ற சீஷர் எல்லாம் அந்த வலை எவ்வளோ வெயிட்டா இருக்கும் அதை அப்படியே இழுத்துட்டு கரை பக்கத்துல வராங்க. வந்தவொடனே பார்த்தா அங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ், ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அங்கே நெருப்பெல்லாம் போட்டு பிரெட்டெல்லாம் செஞ்சு கொஞ்சம் மீன் வச்சு, நீங்கள் பிடிச்ச மீன்லையும் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு வந்து எல்லாம் செஞ்சு இவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அவங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாரு. எவ்வளோ ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வித் ஜீசஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி அந்த காலை காத்தாலும் அவ்வளோ டயர்டான சீஷர்கள் வந்து அவர் வந்து சாப்பாடு கொடுத்தார். அப்புறம் பீட்டர் அதில் இருந்தார். இவர் வந்து பேதுருவை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் வந்து கேட்குறாரு, நீ என் மேலே அன்பாக இருக்கிறான். இந்த அப்போ வந்து மனிதன் வச்சு இல்லையா, எனக்கு வந்து ஏசுப்பா யாருமே தெரியாது அப்படின்னு சொன்னவர் இல்லையா. சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் அதுக்கு ஃபீல் பண்ணாரு. அப்புறம் அது மேபி மனம் மாறிக்கலாம், ஏன்னா ஜீசஸ் பற்றி கேட்டோன்னு ஃபர்ஸ்ட் தண்ணிக்குள்ளே குளிச்சு போனது யார், அவர் தான். ஸோ இவர் வந்து அம்மா ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து ஜீசஸ் என்ன சொல்றாரு, என்னோட ஆட்டுக்குட்டிகளே மேய்ப்பாயாக. அப்புறம் திருப்பி என்ன பண்றாரு, ஜீசஸ் செகண்ட் டைமும் கேட்கிறாரு, பேதுரு நீ என் மேல அன்பா இருக்கியா அப்படின்னு. பேதுரு மறுபடியும் சொல்றாரு, ஆமா ஆண்டவரே நான் உன் மேல அன்பா இருக்கேன், உண்மை நான் நேசிக்கிறேன் அப்படின்னோட அப்பா என்ன சொல்றாரு, நீ என்னோட ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு. அப்படி தேர்ட் டைமும் ஜீசஸ் கேட்கிறாரு, பேதுரு நீ என் மேல அன்பா இருக்கியா அப்படின்னு. பேதுருக்கு வந்து அப்பதான் வந்து ஒரு தாட், ஒரு மாதிரி ரொம்ப கவலையாயிடுது. உடனே வந்து கடவுள்கிட்ட சொல்றாரு, எல்லாமே உனக்கு தெரியும், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்றதும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து ஜீசஸ் என்ன சொல்றாரு, நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு. ஸோ ஆடுகள்லாம் என்னது, போய் ஷெப்பர்டா போகணும் அப்படி இல்லை, ஆடுகள்லாம் யாரு, நம்மளாம் தான். ஸோ பேதுருவும் என்ன பண்ணியிருக்காரு, கடவுள் கூடயே இருந்த அவரோட டீச்சிங்ஸை கேட்ட எல்லாமே பார்த்துட்டே வந்திருக்காரு இல்லையா. அவரோட உயிரற்ற இதில் பார்த்துருக்காரு, அவரோட மிராக்கிள்ஸை பார்த்துருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் இப்போ எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதான் வந்து ஜீசஸ் வந்து அந்த இடத்துல சொன்னார். ஸோ பேதுருவும் சரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒத்துக்கிட்டார். நம்ம வந்து பேதுரு வந்து ஒத்துக்கிட்ட பேதுரு எவ்வளோ பெரிய ஆள் ஆனாருன்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்ஸ்ல பார்ப்போம் சரியா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 3 இன்ஸ்டன்சஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணுலேயுமே யூனிக்கான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து தோமா என்ன பண்ணாரு, சந்தேகப்பட்டார் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம மனுஷ இயல்பு, 3 மனுஷ இயல்புகள் இதில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவர் சந்தேகப்பட்டார். ஸோ ஜீசஸ் என்ன பண்ணாரு, அவன் சந்தேகப்பட்டான் போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விடலை இல்லையா. திருப்பி ஒரு தடவை வந்து அவருக்கு வந்து தன்னை வந்து காமிச்சார். அப்படி ஒரு காமிச்சதுனாலதான் நமக்கு இப்படி இவ்வளோ ஒரு தாமஸ் நம்ம ஊருக்கு வந்து இத்தனை பேர் வந்து அந்த கடவுளை பற்றி சொல்றதுக்கு முடிஞ்சது. அடுத்தது சீஷர்களுக்கு என்ன இருந்தது, பசி இருந்தது. அந்த பசியை அவங்க சொல்லக்கூட இல்லை, ஜீசஸ் தான் என்ன பண்ணிட்டாரு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தார். அதே மாதிரி பேதுருக்கு என்ன இருந்தது, பயம் இல்லையா. நமக்கு ஜீசஸ் தெரியும்னு சொன்னா அவங்களை ஒருவேளை கொலை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, மருந்து வச்சுட்டாரு, எனக்கு தெரியாதுன்னு. அதையும் ஜீசஸ் என்ன பண்ணாரு அண்டர்ஸ்டாண்ட், பண்ணி அவர் மனம் திரும்பினோன்னு அவருக்கு வந்து 3 தடவை அவர்கிட்ட கேட்டு அவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து அவ்வளோ ஒரு பெரிய டிசைப்லாம் வந்து அவர் மாறினாரு. நம்மளும் அப்படிதான், நமக்கு இந்த மனுஷத்துல நிறைய குறைகள் இருக்கும், நமக்கு வந்து நிறைய ஷார்ட் கமிங்ஸ் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், தைரியமா போய் அதை வந்து நம்ம கடவுள்கிட்ட சொல்லலாம். அவர் வந்து நம்ம ஹியூமன் நேச்சர், நம்மளோட ஹியூமன் ஷார்ட் கமிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற முடிவுல கடவுள் தான் உங்களோட கடவுள். ஸோ நம்ம தைரியமா போய் அவர்கிட்ட சொன்னால் அவர் வந்து நமக்கு வந்து அதுக்கு தேவையானதை செய்வார். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன சொன்னேன், 40 days அவர் வந்து உலகத்துல இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த 40th day என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு, இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் சரியா. ஏசப்பா உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் நடந்த உண்மை சம்பவங்களை பற்றி சூசனாக்கா ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல. இதோட கண்டினியூஷனை நம்ம வரப்போகிற வாரங்களில் பார்க்க போகிறோம். அதனால் மிஸ் பண்ணாமல் நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை சண்டே மார்னிங் 9:30க்கு மறக்காமல் பாருங்கள். இப்போது அடுத்தது இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாட போகிற நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான பர்த்டே ப்ரேயர்ஸ். இந்த பர்த்டே ப்ரேயர்ஸை பண்ணுவதற்காக நம்ம ஜான் அண்ணா வந்திருக்காங்க. ஜான் அண்ணா இந்த பர்த்டே ப்ரேயர்ஸ் கூட ஒரு 2 ஸ்பெஷல் ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரேயர் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வாரம் நீங்கள் ப்ரேயர் பண்ணும் போது இந்த 2 ஸ்பெஷல் ப்ரேயர் பாயிண்ட்டுக்காகவும் சேர்த்து உங்கள் பர்சனல் ப்ரேயரில் ப்ரேயர் பண்ண போகிறீங்க. இப்போ பர்த்டே ப்ரேயர்ஸ் நம்ம ஜான் அண்ணா. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெரி குட். இப்போ நம்ம வந்து இந்த வாரம் பர்த்டேஸ் கொண்டாடுற பிள்ளைங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை முடிக்க கையை கூப்பிக்கிறீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி ஒரு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜானே கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே இப்படியா ஆண்டவரே பிறந்தநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலத்திலே கொடுக்கிறோம். விசேஷமானவரே நீ கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த கொரோனா காலத்திலும் ஆண்டவரே அவர்கள் அனைவரும் சுகபத்திரமாய் நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வழிநடத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஆண்டவரே அவர் பெற்றோர்களுடைய கருணை கொடுக்கிறோம். அவருடைய அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பெற்றோர்கள் சந்திக்கப்பட இந்த உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் விசேஷமானவரே அந்த பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தை நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ராஜா நல்ல சுகம் பலம் ஜீவனை நிறைவை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நன்மையான காரியங்கள் அவற்றை நிறைவேற்றித்தாங்க. அதே போல ஆண்டவரே விரைவாக ஆண்டவரே இந்த கொரோனா காலம் எல்லாம் ஆண்டவரே இல்லாத சூழ்நிலையை உருவாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய பள்ளிக்கு சென்று ஆண்டவரே இந்த ஸ்கூல் படிப்பை கண்டினியூ செய்ய இந்த உதவி செய்யுங்க. அந்த சூழ்நிலையை சீக்கிரத்தில் ஏற்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே எங்க சர்ச்செல்லாம் திறப்பதற்காக கூட உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஆச்சா இந்த நாள் ஆண்டவரே நம்ம சண்டே ஸ்கூல் எல்லாம் திறந்து ஆண்டவரே பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் வந்து உண்மை ஆராதிக்கிற உன்னை துதிக்கிற அந்த காலத்தை நீ ஏற்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் வாழ்க்கையை நிறைவேற்றி அந்த கிருபைக்காக தயவுக்காக மீண்டும் தக்க வருகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேப்பராய் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமானவரே இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் எடுக்கிற டீச்சர்ஸ்மார் ஆண்டவரே அதில் உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணை மணி போல பாதுகாத்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் போதுமானவராக இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நிறைய காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அடுத்ததா நம்ம இந்த வாரத்துக்கான ஆக்டிவிட்டீஸை பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இப்போ ஸ்கூலில் ஆரம்பிச்சிச்சு. சில பேர் காலையில் 8 o'clockலேருந்து ஈவினிங் 5-6 o'clock வரைக்கும்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கள. ஸோ அதனால் வாரம் வாரம் உங்களுக்கு சில சிம்பிளான ஆக்டிவிட்டீஸ் தான் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டின்னு வாங்க பார்த்துடலாம். நம்ம சண்டே ஸ்கூல்ல முடிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இப்போ இந்த வாரத்தோட க்ளோசிங் செஷன் பை நம்ம சண்டே ஸ்கூல் சூப்பர்டன் பிரசாத் அண்ணா. ஹலோ, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா. தாவீது அந்த குகையிலேருந்து வெளியே வந்து சவுல் கூட பேசும்போது சவுல் வந்து அழுகுறார். இந்த மாதிரி வந்து நீ வந்து என்னை விட ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி தாவீதை பார்த்து சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக நீ வந்து ராஜாவாயிடுவ, ராஜாவாயிட்ட அப்புறம் என் சந்ததியை வந்து நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. தாவீதும் வந்து அதுக்கு ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்ட அப்புறம் சவுல் வந்து திரும்பி போயிடுறாரு. ஆனால் தாவீதும் அவருடைய ஆட்களும் அந்த மலையிலேயே வந்து இன்னும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறாங்க. இப்படி தான் வந்து அந்த 24ஆம் அதிகாரம் முடியுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயம் ஒரு தோணுது. ஒன்று வந்து தாவீதை பற்றி பார்க்கும்போது சவுல்கிட்ட தாவீதை பற்றி எல்லாரும் எவ்வளோ வித்தியாசமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல தாவீது செஞ்ச காரியத்தினால சவுலுக்கு ரொம்ப நல்லா கிளியராக ஒரு காரியம் புரியுது. அதாவது தாவீது வந்து சவுலை கொல்ல நினைக்கல, சவுலுக்கு எதிரடியாக அவனுடைய எண்ணம் இல்லை அப்படின்றது சவுலுக்கு நல்லா புரியுது. இன்றைக்கி இந்த நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஹாவ் டு ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சோம்னா உடனே போய் எல்லார்கிட்டையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சங்கீதம் 37:6 என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயம் பட்ட பகலை போலவும் விளங்க செய்வார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆண்டவர் நம்மளுடைய நீதியை அவரே என்ன பண்ணுவாராம், சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களுக்கு விளங்க செய்வார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இன்றைக்கி இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது தாவீது உண்மையானவன் அப்படின்றத சவுலுக்கு ஆண்டவர் கிளியராக வெளிப்படுத்திட்டார் இல்லையா. அதுதான் வந்து இங்கே பார்க்குறோம். தாவீது ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போது அவனுடைய உள்ளான எண்ணங்களை அவனுடைய எதிரியாகிய சவுலுக்கு கிளியராக வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி நம்மளுடைய காரியத்தை எடுத்துப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளே போய் மற்றவங்கிட்ட இல்லை தமட்டை அடிக்கிறோமா, இல்லை ஆண்டவர் அதை வெளிக்கொடுற வரைக்கும் நம்ம அமைதியாக காத்திருக்கிறோமா அப்படின்றது தான் முதல் கேள்வி. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, சவுல் வந்து என் மகனே அப்படின்னு சொல்லி தாவீதை கூப்பிட்றார். இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப அன்பாக கூப்பிட்ட மாதிரி ரொம்ப ரேர் தான் சவுல் வந்து தாவீது அந்த மாதிரி கூப்பிட்டது. இந்த இடத்துல வந்து என் மகனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு அழுகிறார். ஆனால் கூட தாவீதை வந்து நீ வா என் கூட அரண்மனைக்கு வந்து தங்கு அப்படின்னு அவர் கூப்பிட்ட மாதிரியும் தெரியல, தாவீது போன மாதிரியும் தெரியல. இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சவுலுடைய அந்த அழுகை வந்து டெம்பரவரியாக இருக்குது. ஐயோ நம்மளால் அவனை கொல்ல முடியலையே, அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி நம்மளை கொல்லாமல் விட்டுட்டானே அப்படின்ற மாதிரியான ஒரு வெளிப்பாடுக்கு தான் அது அழுகையாக இருக்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா அடுத்த 26ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா திருப்பி பிளான் பண்ணுறான் சவுல், தாவீதை எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த ரிப்பன்டன்ஸ் இங்கே பார்க்கும்போது அது வந்து ஒரு ஃபுல் ரிப்பன்டன்ஸாக இல்லை, பார்ஷியலாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட டெய்லி நம்ம ஜோம் பண்ணுறோம் இல்லையா, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு ஜோம் பண்ணுறோம். நிறையா பாவத்தை நம்ம அறிக்கிடுறோம், ஐயோ தெரியாமல் இந்த பாவத்தை பண்ணிட்டாண்டவரே அப்படின்ட்டு. ஆனாலும் திருப்பி திருப்பி நம்ம அந்த பாவத்தை செய்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கணும். அப்படி ஒரு வேளை நம்ம திருப்பி திருப்பி அதே பாவத்தை செஞ்சுட்டு திருப்பி திருப்பி ஆண்டவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சுச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். சவுளை மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். ஒரு வேளை அந்த நேரத்துக்கு அப்படியே நம்ம ரொம்ப ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதே பாவத்தை திருப்பி நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு வேளை நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நிச்சயமாக நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுட்டு, ஆண்டவரை இனிமேல் எந்த சூழ்நிலையிலையும் இந்த பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா சவுளை போல் நம்ம வந்து அப்படியே நம்மளுடைய அந்த அந்த உணர்வே இல்லாமல் போயிடும். இந்த ரெண்டு காரியத்தை நம்ம யோசிப்போம். நம்ம நல்லது செஞ்சோம்னா ஆண்டவர் அதை வெளிக்காட்டுட்டோம்ல, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது அப்படி தான் பண்ணார். சவுளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நிறைய காரியம் அவர் தப்பாகவே பண்ணுறாரு. அதில் ஒரு காரியம் இங்கே அழுதுட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழித்து அதே காரியத்தை திருப்பி செய்கிறார். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி செய்கிறோமா, அதே பாவத்தை திருப்பி செய்கிறோமா அப்படின்றத யோசித்து பார்ப்போம். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை ஜெப வேலையாய் நீங்கள் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலிமா ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உமது வசனத்தை படிக்கவும் ஆண்டவரே உமது கதைகளை கேட்கவும் ஆண்டவரே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளோ நாள் ஆண்டவரே இதை தொடர்ந்து செய்கிறதுக்கு நீங்கள் தந்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்துகிற ஒவ்வொருத்தருக்காகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இதை கூட நாங்கள் உண்மையும் உத்தமமாய் செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே பிள்ளைகளை வியாதி அருகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் டீச்சர்ஸையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். டீச்சர்ஸுடைய ஃபேமிலிஸை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், வழி நடத்துங்க, ஒரு நல்ல சுகம் பலன் ஜீவனை கொடுங்க. ஆண்டவரே இந்த கொரோனா பீரியடில் ஆண்டவரே வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவங்களுக்கு போதுமானவராக இருந்து அவங்க தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே அவங்க வசனங்களை கேட்கும்போது ஆண்டவரே அந்த வசனங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.